Rakesh&Jeni channel and the bike brand troll Part-2 video to paka poru vaanga paakalam. Hi Aranjir Rathangali, welcome to Rakesh&Jeni. In the video, we will talk about bike brands troll part 2. Part 2. I am part 1. If you want to talk about it, you will talk about it. Okay, 2022, January 25th. You can't tell me that. Part 1 video. You can tell me that. That's why you can't tell me that. சரி வளவளன்னு பேசாம வரிசையா நம்ம பைக்ஸ் எல்லாம் ஓட உள்ளாம அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பைக் பிராண்ட் பாம் ஆயில்ல போட்ட போண்டா ஹீரோட இருந்து பிரிஞ்சு வந்த ஹோண்டா. இதுலயே மூணு வகைகள் இருக்கு. பெண்களுக்கு மட்டுமே பிடித்தமான மாடல், மிடில் கிளாஸ்க்கு பிடித்தமான மாடல், லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பணக்காரங்களுக்கு பிடிச்ச மாடல். பணக்காரங்களுக்கு பிடிச்ச மாடலா? வேற வழியே இல்லாம பொண்ணுங்க ஆக்டிவாக்கு தான் போய் ஆகணும். இதை தெரிஞ்ச ஹோண்டா கம்பெனிக்காரங்க ஒரு பக்கம் புள்ளிங்களுக்கும் நேர்ந்து விட்ட டியோ, இன்னொரு பக்கம் பொண்ணுங்களுக்கு நேர்ந்து விட்ட ஆக்டிவா, இந்த ரெண்டு மாடலை மட்டுமே வச்சு பல வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மனசையும் புரிஞ்சுகிட்ட ஹோண்டா டாக்ஸ் இருக்கு தெரியுமா, நாய்கள், அதோட டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன பண்ணும், ஜஸ்ட் 1 இயர்லயே யாரு கூடியாவது டேட்டிங் போய் 1.5 வருஷத்திலேயே புள்ளத்தாச்சி ஆகி வதவதன குழந்தைங்களை பெத்து போடும். அந்த குட்டிங்க என்ன பண்ணும், அடுத்த 1.5 வருஷத்துல அதோட வேலையை பார்க்கும். அவ்வளவு. 2019 போட்டதையும் இதே மாதிரி நம்ம ஹோண்டா சுமார் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிவா 2G அப்படின்னு ஒண்ணு இறக்குமதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3G, 4G, 5G, இப்ப கடைசியா 6G வந்து நிக்கிறாங்க. ஆனா 2G ரிலீஸ் ஆகிறப்போ ரேட் 45,000-50,000 தான். ஆனா இப்போ ஜெனரேஷன் சொல்றாங்க, ஒரு மாசம் ஃபுல்லா குஸ்ட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனா கூட பட்டிங்கிறீங்க மட்டும் பார்த்தா போதும், ஜம்முன்னு ஓடிட்டு இருக்கோம். அட்டாக் பண்ணல. முன்னாடியாவது 40-45 கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம், ஆஃப்டர் 10,000 கிலோமீட்டர் 30-35 முக்கிட்டு இருக்குதே. தொங்கிருச்சு தொங்கிருச்சு ஏய்!
நிறுத்திட்டு இந்த தெருவுல சொறி பூச்ச நாய் வரும் பாத்தீங்களா, அத பாக்குற மாதிரியே பாப்பாங்க. நடக்கும் எல்லா ஷோரூமும் தான். இது இவங்கன்னு கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஷோரூம்லயும் நடக்கும். ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டனோ, நடக்குதே என்ன பண்றது. சாரி ரகுவரன், சாரி தம்பி. அப்ப இத தாண்டி எதுமே நல்ல விஷயம் உங்கள்ட்ட கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. மத்த ஸ்கூட்டர்லாம் கம்பேர் பண்றப்போ மெயின்டெனன்ஸ் கம்மி, நம்ம போய் அவன் மேல உட்கார்றப்போ நம்ம டிக்கி அது மேல பர்ஃபெக்டா போய் பிளேஸ் ஆகும். அந்த அளவுக்கு பிராடான ஒரு சீட் அது, ஸ்டார்ட் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிட்டே போலாம். டியர் ஹோண்டா, உங்களை பத்தி கொஞ்சம் பெருமையாவும் பேசிட்டேன். சோ ஆரம்பத்துல கழிவு ஊத்துனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கேசி கிசு போட்டு விட்டுறாதீங்க. ஆமா ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூட்டரை பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ நம்ம பசங்களுக்கு பிடிச்ச பைக்க பார்ப்போமா. இதுலயே நம்ம ரெண்டு சொல்லியிருந்தோம், ஒன்னு பட்ஜெட் பத்மநாபன் மாடல், ரெண்டு வந்தா பரமசிவம் மாடல். அது என்ன பட்ஜெட் பத்மநாபன் பைக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைலேஜும் கொடுக்கணும், பெட்ரோலும் கம்மியா குடிக்கணும், ரேட்டும் கம்மியா இருக்கணும், எவ்வளவு அச்சாலும் தாங்கணும். குத்துரா ஒரே பட்ஜெட்ல ஸ்ப்ளெண்டர் மட்டும் இல்லாம யூனிகார்ன், ஷைன், SP160, CD100 Dream அப்படின்னு ஏகப்பட்டது சொல்லிட்டு போலாம். இவனுங்க எல்லாருமே ஆரோக்கிய பால் விளம்பரத்துல வர்ற மாதிரி பல வருஷமா ஒரே குடும்பமா இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறாங்க. அதனாலதான் இவனுங்க எல்லாருமே பட்ஜெட் பத்மநாபன் மாடல்கள். எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். ஒரு 20 லட்சம் இல்ல அதிகபட்சம் 25 லட்சத்துல முடிஞ்சிடும். இத தாண்டி 40 லட்சத்துக்கு ஒரு வண்டி இருக்கு. என்ன கலர் பேர் சொன்னா? என்ன பேர் சொன்னா? கோல்ட் விங். நீங்க அதுல எப்ப நம்ம தனுஷ் அப்படியே டேங்க தடவுனாரோ அதை பார்த்த நம்ம பசங்க, நாங்களும் இதே மாதிரி ஒரு வண்டி வாங்கி உங்களோட பயங்கரமா தடவுறோம் பாருங்க அப்படின்னு ரிவெஞ்ச் எடுத்து பல்சர் மேல பல்சரா வாங்கி தள்ளாங்க. எனக்கு பேல் பூரி வேணும். சருகு மரம் பல்சர் தாண்டி அவெஞ்சர்னு ஒண்ணு இருக்குது, அதை நீங்க ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கை பெருசா இருந்தா மட்டும் வாங்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க பம்மு அகல பாதாளத்துல இருக்கும், உங்க கை சந்திரயான் 3 தொட்டு வர அளவுக்கு வண்டியாடா.
இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது, சமாதி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. இத தாண்டி பிளாட்டினா, CT100, CT110 இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் ஃபாரின் கார சரகடிக்கிற மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாலும் ஒன்னே குடிக்காம 1 மணி நேரம் ஓட்டினாலும் நக்கி நக்கி தான் குடிக்கும். அந்த வகையில் இவங்களை பாராட்டியே ஆக வேண்டும். அண்ணா ஏன் இந்த ஃபீலிங்? நல்லி வாணனும் ஆசை. சாப்பாடு அவனிசே, கட்டானா, பர்க்மேன் ஸ்ட்ரீட், சைனீஸ் ஃபுட் மாதிரி இருக்கு சார். இந்த பர்க்மேன் ஸ்ட்ரீட் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இந்த ஆவனிஸும் கட்டானாவும் ஏய் நீ எல்லாம் பைக்கா வரமா அப்படின்னு கேள்விப்படாத பேரா இருக்குது. நான் இந்த ஏரியாவில ரவுடின்னு பாம் ஆயிட்டியா, இப்ப நீ ஏத்தனால எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க சொன்னாங்க. ஆனா இந்த கட்டானா பாக்குறதுக்கு கட்டுமஸ்தான பைல்வான் மாதிரியே இருக்கிறப்பல. அதுலயும் முக்கியமா இந்த சீட்டுக்கும் டயருக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குது பாத்தீங்களா, அங்க இன்னொரு வண்டியை பார்க் பண்ணலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பெருசா விட்டு வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் மத்தவங்களுக்கு டஃப் கொடுக்கலனாலும் உங்களோட சேர்ந்து ஓரமா வாழ்ந்துட்டு போயிடுறேன் என்று சொல்லிக்கொண்டு ஊருக்குள்ள நடமாடிக்கொண்டிருக்கும் பல பிராண்டுகளில் ஒரு பிராண்டு தான் இந்த சுசுகி. நம்ம ஷோரூம் உள்ள போய் என்ன சார் வண்டியில நல்ல சேல்ஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா, இந்த ஆக்சஸ் 125 இருக்கு பாருங்க சார், அதை வச்சுதான் சார் நாங்க ஓட்டிட்டு இருக்கிறோம் பல வருஷமா. அவன் மட்டும் இல்லனா இன்னும் எங்க கடவாசல்ல ஒருத்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் போட்டு வித்துருப்பாங்க அப்படின்னு கதறி அழுகுறாரு அந்த சோகம். யாரு பெத்த பிள்ளையோ அழுகாம என்ன பண்ண, ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்? விவரம் கேட்டா அதை சொல்லு விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு. சரி, இதை தாண்டி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த பாட்டுல பாக்கலாம். வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. எனக்கு வந்து டியோ பைக்கில் ஒரு சம்பவம் இருக்குது. எப்படின்னா, நான் வந்து இந்த 8 போகிறது இதுக்கெல்லாம் அந்த பெரிய பைக்கே ஓட்டி பழகிட்டேன். திடீர்னு அந்த ஸ்கூட்டி பைக் வந்து நான் தொட்டதே இல்லை, அது ரொம்ப ரேரு. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அது ஓட்டுறேன். ஓட்டுறப்போ அந்த கிளச்சு போகிற ஞாபகமே எனக்கு. ஸோ இந்த பெரிய வண்டியே ஓட்டிட்டு அது ஓட்டுறனால எனக்கு அந்த கிளச்சு போகிற பிரேக் போய் சச்சக்கு சச்சக்கு நான் அமுக்கினுக்கிறேன், பட்டு பட்டுன்னு விழுந்தோம். ஸோ இது ஓட்டிட்டு அது ஓட்டுறப்போ தான் தெரியுது இதுக்கு தனியாக பழகணும் பழகுதேடா, அது ஓட்டி இது ஓட்ட முடியாது பழகுதேன்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதே டியோ பைக்கில் இன்னொரு சம்பவம் இருக்குது. இவன் பண்ணான், ஃபஸ்ட்டு இவனுக்கு பைக், இவன் வந்து லைஃப்பில் அப்போ தான் பைக்கே தொட்டதில்லை, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஓட்டுறேன் நான் சிறா இதை ஓட்டு நம்பி உக்காடுறேன்னு நல்லா ஓட்டினான். ஏன்னா ஹைட்டாக இருக்கான், பேலன்ஸ் காலுக்கெலாம் இதுவாக இருந்ததுனால சில மேம் ஏதோ ஓட்டினான், நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஓட்டான், ஓகே இவனுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. ஆமாம், அதான் ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிளுக்கு அப்புறம் நான் ஒரு வண்டி தொட்டேன் ஓட்டினேன்னா அந்த வண்டி தான் எனக்கு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு அது ஃபஸ்ட் டைம் அது ஓட்டும் போது. ஆமாம், அது ஃப்ரெண்டோட வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனால் எப்படி சொல்றது, பயம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம், ஃப்ரெண்டோட வண்டி இவன் வேறு சம்பவம் பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எவனும் வண்டியே தரமாட்டேங்கிட்ட அப்படிலாம் பயந்துன்னு இருந்தேன். பரவாயில்ல, காப்பாற்றிட்டான். எனக்கு ஆனால் எதுவுமே தோணலை, ஏன்னா இதுதான் சொல்ல போகிறாங்க இது பண்ண போகிறோம் அவ்வளோதானே, அப்படி சிம்பிளாக தான் அந்த ஐயோ பைக் ஓட்ட போகிறோம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே தோணலை. ஏன்னா அது எம்டி ரோடு, அதனால் பயம் தெரில, மைண்டோடு போயிருந்தால் தெரியாது. ஃபஸ்ட் டைமே அது ரொம்ப காலியான ரோடுனால ஃப்ரீயாக இருந்துச்சு. இல்லை ஃபஸ்ட்டு வண்டி தோறத்துக்கே தடுமாறுவாங்க ஒன்று இருக்குல்ல, அதுவே எனக்கு தோணலை அந்த மாதிரி எதுவுமே. இன்னும் பைக்கு தானே இப்படி பண்ண, இப்படி சொன்னால் இப்படி கேட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அப்புறம் இவர் இன்னொரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா, அந்த டேங்க் வந்து இந்த தனுஷ் சார் அதை இன்ட்ரூஸ் பண்ணி போட்டு தடவிருந்தாங்க, அது உண்மைதான். அந்த டேங்க் பெருசாக இருந்தால் பிடிக்கும் எனக்குமே. அந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டேங்க் பெருசாக இருக்கா, ஸோ அது பார்க்கறது அது தொட்டு தடவுறது அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஒரு பைக்கில் அது வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, பசங்களுக்கு அது ஒன்று. அந்த மாதிரி டேங்க் பெருசாக இருக்குது, அது ஒரு மாதிரி இப்படி சாஞ்சிட்டு இப்படி படுத்துட்டு அப்படி பண்றதெல்லாம் வந்து அழகா இருக்கும். சோ அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இன்னொரு பைக் புதுசா ஒன்னு சொல்லிருந்தாங்க, இப்ப தான் கேள்விப்பட்டேன், கோல்டன் சொல்லிதோன்னு சொன்னாங்க. ஆமா, அது பாக்கிறதுனால ஒரு பெருசா என்ன ஒரு காலமாடு மாதிரி இருந்தது அது பாக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு நல்ல பிரெத்தா அப்படின்னு. ஆமா, அதெல்லாம் வந்து லாங் டிராவலுக்கு வேணா யூஸ் ஆகும், இந்த மெயின் ரோட்ல அந்த மாதிரி நம்ம ஊருக்குலாம் அதை வளைச்சு திருப்புறதுக்கே முடிஞ்சு போச்சு. பைக்லாம் நம்ம என்ன உருட்டின்னு அது முறுக்கிற முறுக்கே பெட்ரோல் காலி ஆகிடும், தள்ளின்னு போய் பெட்ரோலும் போட முடியாது. அந்த மாதிரி வண்டி தான் இப்போ வர வண்டி நிறையங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வண்டி இதெல்லாம் வருது. இதெல்லாம் முறுக்கு செட் ஆகாது, அதுக்கான ரோடே இங்கே இல்லை. இப்போ ரோடு இருக்குது, அதுக்கான சுச்சுவேஷன் இருக்குன்னா ஓகே. இங்கே ஏற்கனவே டிராஃபிக் அள்ளுது, இதுக்கு நடுவில் ஸ்கூட்டி வச்சு ஓட்டுறதே கஷ்டம், அந்த டிராஃபிக்கில் நிறுத்தி நிறுத்தி கீர் வண்டி ஓட்டுறதே கஷ்டமாகுது. ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ் வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்பவே கஷ்டம், இந்த ரோடுக்கு செட் ஆகாது. அடுத்து இந்த சர்வீஸ் சொல்லியிருந்தாருங்களே, அது 100% உண்மைங்க. எங்கே போனாலும் சரி,
நீங்க பைக் எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே அது பாக்குற லுக் இருக்கு, ஏதோ சாவு வீட்டுக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும், பணத்தை நிக்க வச்சுட்டு சுத்தி அப்படியே அப்படியே சோகமா பாப்பாங்க, அந்த மாதிரி பாப்பாங்க அந்த பைக்கு. ஏ உங்கள்கிட்ட இருந்தாண்டா பைக் வாங்கினா உங்கள்ட சர்வீஸ் தாண்டா, அந்த என்னடா எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் சொல்றப்ப அவன் எழுதுறது இருக்கு அந்த நோய்க்கு சொன்னே இருப்பான், ஆ சரி அவ்வளோ இதானே எல்லாம் பார்த்தா அந்த கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு சொன்னிருப்பான், அவன் ஏதோ எழுதுறான்னு நினைப்பான், ரெண்டே ரெண்டு லைன் தான் எழுதிருப்பான், அந்த அவ்வளோ பெரிய சீட்ல லாஸ்ட் ரெண்டு லைன் எழுதுவாங்க, அது என்ன பண்றாங்க தெரியாது. சரி சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தா எல்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியும் போல, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னா இப்படிதான் இருக்கும் அனுபவம் போல அப்படின்னு நினைப்பான். பைக் ரிட்டர்ன் வரப்போ எத்தனை வரப்போ தான் தெரியும், அதில் சொன்ன எந்த இதுவுமே இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிரேக் பிடிச்சா பிரேக் பிடிக்காது, என்ன சார் அப்படின்னா ஆயில் சர்வீஸ் சார் அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்வாங்க. சார் மைலேஜ் கொஞ்சம் லோவாக இருக்குது, அதுவும் போக போக சரியாயிடும், அடுத்த சர்வீஸ் வாங்க சரி பண்ணிடலாம் அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீ கம்ப்ளைண்ட் வந்து எப்படா தெரியுமா, அது வந்து ஸ்டெப் எடுப்பாங்க அஞ்சாவது இதில் தான், நாலு இது ஃப்ரீயாக உங்களுக்கு, அது வரைக்கும் அது போகாது. அஞ்சாவது சர்வீஸ் பாருங்கள், நீங்களே வேணானாலும் இல்லை சார் இது போயிட்டு இருக்குது அது போயிட்டு இருக்குது இது மாத்தணும் அதை மாத்தணும்னுவாங்க. இதெல்லாம் எனக்கு நடந்த சம்பவம் தான். இல்லை இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு வேலை செய்யதான் நீங்கள் இருக்கீங்க, அதுலேயும் அவ்வளோ மூஞ்சு காட்டுறாங்க அவங்க. அது நம்ம என்ன பண்ணோம், நம்ம காசு கொடுத்து பண்ணும்போது நம்ம சீன் போட்டு என்ன பண்ணுவாங்க. நடக்குது அதான் நடக்குது, அங்கே நடக்குதே அதான். ஃபஸ்ட்டு இப்போ இவங்க பண்ணாங்களா இந்த கடுப்பில் ஏற்றுனாங்களா, ரிட்டன் இப்போ இவங்க காசு கொடுத்து இவங்க எகிருவாங்க, அதுதாங்க சண்டே நடக்குது. சர்வீஸில் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்காமல் ஒரு ஷோரும் நடக்காது, எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு அவங்க சண்டை, இந்த கிளைண்ட்டுக்கும் சரி அவங்களுக்கும் சரி சண்டை போயின்னே தான் இருக்கும். சர்வீஸ் சென்டர் போனாலே இது ஒரு பிரச்சனை. ஓகே எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.